ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங்கில் வரப்போகிற ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாம்ராய் பண்டல் கம்பேக் கொண்டு வர போகிறாங்க, மறுபடியும் ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அது போக தாம்சன் கன்ஸ்கின் புதுசாக லெஜெண்ட் கன்ஸ்கின் விட போகிறாங்க, லெஜெண்டரி கன்ஸ்கின். அந்த அப்டேட்டும் பார்க்க போகிறோம். ஃப்ரீ பைக் ஸ்கின் லாக்இன் மட்டும் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஃப்ரீயாக கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. அது போக நியூ டாப் அப் ஈவெண்ட்டு குளோவல் ஸ்கின் அப்டேட் ஆகுது. எல்லா சிறப்பான அப்டேட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சாம்ராய் பண்டல் தான். இந்த சாம்ராய் பண்டல் பொறுத்தளவில் ரொம்ப ரேரான பண்டல். ஆனால் மறுபடியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2-3 ட்ரிப்பு கொண்டு வந்துட்டாங்க, மறுபடியும் அப்டேட் பண்ண போகிறாங்க. இது தாய்லாந்து சர்வர் அப்டேட்டு. தாய்லாந்து சர்வரில் இன்றைக்கி தான் அப்டேட் ஆகிருக்கு. இது நார்மலாக டைம் அவுட் போட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி தான். நம்ம எவ்வளோ தேர்ந்தெடுக்கிறோமோ லக்கி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, அது ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு வந்து லக் இருந்தால் அந்த டைமண்ட் 30 டைமண்ட்டுங்கிறது கம்மியாக வரும். அது போக நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் எவ்வளோ டைமண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஐட்டம் கொடுக்குறாங்க அதை பற்றி பார்க்கலாம். எல்லாமே ரேரான ஐட்டம் தான் கொடுக்குறாங்க. பண்டில் 5 பண்டிலுமே நல்ல கொஞ்சம் ரேரான பண்டில் தான். அது போக அந்த ஃபயர் குளோவால் பேண்ட் ஸ்கின்னு பேக் பேக் எமோட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிறப்பான ஒரு அப்டேட் சொல்லலாம். சாம்ராய் பண்டல் நம்மளுக்கு கம்பேக் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் அவங்க சர்வரில், தாய்லாந்து சர்வரில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்வருக்கு எப்போ கொண்டு வராங்கன்னு தெரியாது, ஆனால் வந்தால் வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். அவங்க சர்வரில் இன்னையிலேருந்து சரியாக 15ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒருத்தன பண்டல் தான், இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சர்வருக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம நியூ டாப் ஈவெண்ட்டு பார்க்க போகிறோம். பேக் பேக்கு, அது போக கிரானைட்டு, அதுவும் இன்னிலிருந்து சரியாக 11ஆம் தேதி வரை தான். அதுலேயும் நம்ம அந்த பேக் பேக் சூப்பராக இருக்குது கைஸ், பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்குது. அந்த கிரானைட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் டாப் அப் ஈவெண்ட்டு இந்த பேக் பேக் வரும் அது கன்ஃபார்ம். ஆனால் கிரானைட்டு கொண்டு வருவாங்களாங்கிறதா ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கிரானைட்டு அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை. இன்னொன்று என்னென்னா, அது நம்மளுக்கு லாகின் ரிவார்ட்ஸ் இது மாதிரி ஃப்ரீ ஈவெண்ட்டில் கொடுக்குறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த நார்மலாக நிறைய ஈவெண்ட்டெலாம் வருது, அது ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஃப்ரீ ஐட்டம், நிறைய பேண்ட் ஸ்கின்னு, அதுபோக நிறைய புது பண்டெல்லாம் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி கொடுங்க. புது கிரானைட்டு, இந்த கிரானைட் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இருந்தால் ஒரு மூஞ்சி மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இருந்தாலும் கையில் வைக்கும்போது இப்படி தான் இருக்கும். அந்த பார்க்கும்போதே ஒயிட்டு கலரில் கொடுத்துருக்காங்க. எப்படியும் அந்த அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி ஒயிட்டு கலராக பூ மாதிரி தெளிக்கும் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் பேக் பேக் பார்த்துடலாம். பேக் பேக் எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறத பாருங்கள். நார்மலாக அந்த பேக் பேக் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. தேர்ட் லெவல் பேக்கு தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு 500 டைமண்ட் கொடுத்து வாங்குகிற டாப் அப் ஈவெண்ட்டு ஒருத்து கிடையாது. 100 டைமண்டுக்கு ஓகே, மற்றபடி அந்தளவுக்கு ஒருத்து இல்லை. பேக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது கைஸ், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. அடுத்ததான் நம்ம எதிர்பார்க்காத நியூ குளோவல் ஸ்கின்னு பிரேஸ் சர்வரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிரேஸ் சர்வர்னாவே கொஞ்சம் கெத்து தான், ஏன்னா அவங்க சர்வரில் அப்டேட் ஆகிருக்கு. 500 டைமண்டுக்கு இந்த குளோவல் ஸ்கின் அப்டேட் ஆகிருக்கு. 1 டைமண்டுக்கு 3 வவுச்சர் கொடுக்குறாங்க, வெப்பன் வவுச்சர். இந்த டாப் அப் ஈவெண்ட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இந்த குளோவல் ஸ்கின்னை பொறுத்த அளவில் அந்தளவுக்கு ஒருத்தனை கேட்டிங்கன்னா, எல்லாமே இப்போ வந்திருக்க எல்லா டாப் அப் ஈவெண்ட்டுமே குளோவல் ஸ்கின்னாக விட்டுட்டுருக்காங்க. அது என்ன தான் காரணம்னு தெரியல, இல்லை அந்த அளவுக்கு அந்த ஸ்கின் எல்லாம் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் அந்த க்ரீன் கலர் அளவுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்கின் அந்தளவுக்கு ஒருத்தர் இல்லை, ஆனால் 500 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்லாம் விட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு புது புது ஸ்கின்னுமே இதில் தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு டாப் அப் ஈவெண்ட் ஒருத்து கிடையாது. ஒரு 300 டைமண்ட், 200 டைமண்ட் ஒருத்து இந்த ஸ்கின்னு. மற்றபடி நம்ம 500 டைமண்டுக்கு டாப் அப் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறத மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக தோணலை. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப் அப் ஈவெண்ட் பொறுத்த அளவில் அவங்க சர்வர் பிரேஸ் சர்வர் மட்டும்தான் அப்டேட் ஆகிருக்கு. மற்றபடி எந்த சர்வர்லையுமே அப்டேட் ஆகலை. இந்த குளோவல் ஸ்கின்னு வேறு எந்த சர்வர்லையுமே அப்டேட் ஆகலை. அடுத்ததான் நம்ம வந்து இந்திய சர்வருக்கு அப்டேட் ஆகிருக்கும், அதிக வாய்ப்பு இருக்குது. வந்தால் நல்லதான் கைஸ் இருக்கும், கண்டிப்பாக வரட்டு பார்த்துக்கிடலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம எதிர்பார்க்காத சமையல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நியூ ஸ்கின்னு, அதுவும் புது வெப்பன். நியூ வெப்பன் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதில் ஸ்கின்னெலாம் வேறு லெவலில் தெரிக்க விட்டுட்டுருக்காங்க. நார்த் அமெரிக்கா சர்வர் அப்டேட்டு, அது போக பிரேசில் சர்வரு, தாய்லாந்து சர்வர், எல்லா சர்வர்லையுமே அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம இந்திய சர்வருக்கு தான் இன்னும் கண்ணில் கூட காமிக்கலாம். இதோட ஸ்கின்னு கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு, அதாவது லெஜெண்டரி ஸ்கின் கிடையாது, நார்மல் தீம் கன்பாக்ஸ் தான், தீம் ஸ்கின்னு தான். ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ரேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் நம்மளுக்கு ஆமோ ஸ்பீடு, ஆமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக ரேட் ஆஃப் ஃபயர் ஏதோ ஒன்று மைனஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க சர்வரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நார்மலாக அந்த டைமண்ட் போட்டு நம்ம ஸ்பின் பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த கன் ஸ்கின் கிடைக்கலன்னா டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஒருவேளை நம்மளுக்கு அந்த டோக்கன் கிடைச்சாலும் நம்மளுக்கு லாபம் தான். ஏன்னா M10, AWM, அதுபோக கர்ணா ஸ்கின், பேண்ட் ஸ்கின் எல்லாமே லெஜெண்டரி ஐட்டமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற நியூ வெப்பனுக்கு மட்டும் லெஜெண்டரி ஸ்கின்னு கொடுக்கல, இப்போதுக்கு அப்டேட் ஆகலை. ஆனால் வந்த உடனே கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அட்வான்ஸாக கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்டோரி கேம் சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுற டைமண்டை உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி கொடுத்து அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். எந்த ரிஸ்க்குமே கிடையாது, கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணி ஃப்ரீ டைமண்ட் டெய்லி 300-400 டைமண்ட் அதில் ஏர்ன் பண்ணலாம். மறக்காமல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம அந்த டோக்கனை கலெக்ஷன் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துக்குள்ள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் மொதல் பார்த்துருப்பீங்களா கிரியேட் பாக்ஸில், அதுக்குள்ளேயும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். ஆனால் இது நார்மலாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பார்த்துக்கலாம் எது இந்த ஸ்கின் எப்படி இருக்குங்கிறத. இப்போத்துக்கு அப்டேட்டில் வேறு லெவலில் விட்டுருக்காங்க. நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரீயாக கொடுத்த ஒரு ஸ்கின் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு MP5லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கின்னையுமே நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது லெவல் அப் ஈவெண்ட்டு. இந்த லெவல் அப் ஈவெண்ட்டு எல்லா சர்வர்லேயுமே அப்டேட் ஆகலை, ஒரே ஒரு சர்வர், அதுவும் நம்மளுக்கு பிரேஸ் சர்வரில் அப்டேட் ஆகிருக்கு, தாய்லாந்து சர்வரில் அப்டேட் ஆகலை, அதுபோக இந்தோனேஷிய சர்வரில் அப்டேட் ஆகிருக்கு. ரெண்டுமே நேற்று இன்றைக்கி அப்படி ரெண்டு நாள் தான் முன்ன பின்ன வந்திருக்கு. ஆனால் அவங்க ரெண்டு சர்வர்லேயுமே அப்டேட் ஆகிருக்கு. அவங்க சர்வரில் அப்படி என்ன பொருள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த எமோட் கெத்தாக கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த பிளாக் டிஷர்ட்டு பார்க்குறக்கு ரொம்ப சூப்பரான பிளாக் டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு லெவல் அப் ஈவெண்ட்டுங்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே ரேரான ஐட்டம் சில ஐட்டம் வரும். ஆனால் நம்மளுக்கு போன ட்ரிப் வரல, அதுக்கு முந்தின ட்ரிப் விட்டுருந்தாங்க, போன ட்ரிப் மட்டும் நம்மளுக்கு வரல. ஆனால் இந்த டைம் மறுபடியும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ரேரான பண்டில் கொண்டு வர போகிறாங்க. இந்த ரேரான பண்டில் பொறுத்த அளவில் பார்த்துருப்பீங்க, மாஸ்க்கு காஸ்ட்யூமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதுபோக சேர் எமோட்டு, அது ஓல்டு ஐட்டம்னு அப்டேட் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதை விட பிளாக் டிஷர்ட் தான் கைஸ், இந்த டிஷர்ட்டு கன்ஃபார்மாக எல்லாரும் எடுப்பீங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் லெவலப் ஈவெண்ட்டில் விட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்காகவே டாப் அப் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டாப் அப் பண்ணுறக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி ஈவெண்ட் வரும்போது எல்லாருமே டாப் அப் பண்ணலாம். ஏன்னா எலக்ட் பாஸ் வரலன்னா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த டிஷர்ட்டு, ஓல்டு பண்டல், இது மாதிரி எமோட்டு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே கெத்தாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, அவங்க ரெண்டு சர்வருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம சர்வருக்கு எப்போ தான் கொண்டு வராங்கன்னு தெரியாது, ஆனால் இப்போத்துக்கு வந்துச்சுன்னா எலக்ட் பாஸ் வராது. எப்படியும் 20ஆம் தேதிக்கு மேலே அப்டேட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதமாவது எலக்ட் பாஸ் டிஸ்கவுண்டில் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு ஆச்சரியக்குரியோடு தான் இருக்குது, கண்டிப்பாக வந்த உடனே தெரிஞ்சுக்கிடலாம். அதுபோக CR7 நியூ கேரக்டர் கொண்டு வர போகிறாங்க, அதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ அட்வான்ஸ் சர்வர்லேயே அப்டேட் பண்ணிட்டோம். அதை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க மேலே ஐக்கானில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இண்டு ஸ்க்ரீன்லேயும் நம்ம டுடனேட் அப்டேட் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு இதில் ஃப்ரீ ரிவார்ட்ஸாக நம்ம சர்வருக்கு ஏற்கனவே கத்தி ஸ்கின்னு அப்டேட் ஆயிடுச்சு, அதுவும் லாக்இன் ரிவார்ட்ஸாக கொடுக்குற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்க சர்வர்லேயும் நம்ம சர்வருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி என்ன ஒரே மாதிரிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வவுச்சர் எல்லாம் கிளைம் பண்ணிக்கிடலாம், நம்மளுக்கு ஃப்ரீ வவுச்சர் எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான், அதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேக் பேக் கொடுத்துருக்காங்க, லாக்இன் மட்டும் பண்ணால் போதும் நம்ம அந்த பேக் பேக் கொடுத்துருவாங்க. அதுக்கு போக நம்மளுக்கு MP5 ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க கைஸ், MP5 ஸ்கின்னு பொறுத்த அளவில் நம்மளுக்கு 19ஆம் தேதி லாக்இன் பண்ணுற மூலியமாகவே அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ரெண்டுமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பைக் ஸ்கின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, பைக் ஸ்கின்னு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் எதிர்பார்க்காத அப்டேட் தான் வேறு லெவலில் விட்டுருக்காங்க. நம்ம எப்போ லாக்இன் பண்ணுறது அதை பற்றி ஃபுல் டேட் கொடுத்துருக்காங்க, 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை நம்மளுக்கு 5 நாள் லாக்இன் பண்ணால் போதும், 5 நாள் லாக்இன் பண்ணுற மூலியமாக பைக் ஸ்கின்னு ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம். அதுபோக கோல்டு வாட்சர் அதெல்லாம் நார்மலாக கொடுக்கறது தான், அது கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை விடுங்க கைஸ், இந்த பைக் ஸ்கின்னை பாருங்கள், பார்க்கறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது, லெஜெண்டரி ஸ்கின்னாக அப்டேட் ஆகிருக்கு, பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சர்வருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது, ஆனால் எப்படி கொண்டு வராங்க இதை பற்றி நியூஸ் இன்னும் வரல, நம்ம சர்வருக்கு இன்னும் வரல, ஆனால் அவங்க சர்வர் மற்ற அதர் சர்வர் 3 சர்வரில் கொடுத்துருக்காங்க. இதே ஈவெண்ட்டு தான், இதே அப்டேட் தான், லாக்இன் ரிவார்ட்ஸ் தான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, ஏன்னா வரப்போகிற அப்டேட்டில் CR7 நியூ கேரக்டர் கொண்டு வராங்க, அதுவும் ஊருப்பட்ட ஐட்டம் வருது, அதுக்கேற்ற ஃபுல் வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். எல்லா வீடியோக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபரை இன்னும் இன்க்ரீஸ் படுத்துங்க. கண்டிப்பாக மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம், ஒரு லைக்கை போடுங்க, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.